ஹே காய்ஸ், நான் உங்கள் ஜெஸ்ஸி வான்ஸ்லின். இன்றைக்கி உங்களோட நான் ஷேர் பண்ணிக்க போகிற சீக்ரெட் என்னென்னா, ஹோம்மேட் சோப் எப்படி செய்கிறது தான் இந்த வீடியோவில் நான் செஞ்சே காட்ட போகிறேன். வாங்க ஷோக்கு போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பண்ண போகிற டிப்புக்கு என்னெல்லாம் வேணும் நான் சொல்லிடுறேன். இதுதான் கோட் மில்க் சோப் பேஸ், சரிங்களா? இதை தான் நான் இதை வச்சு தான் இன்றைக்கி நான் வீடியோ பண்ண போகிறேன். இதை வந்து நான் நல்லா சீவி வச்சுக்கிட்டேன். நீங்கள் எந்த அளவுக்கு குட்டி குட்டியாக சீவுறீங்களோ அந்த அளவுக்கு உருக்கும் போது ஈஸியாக இருக்கும் அது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா குங்குமப்பூ. குங்குமப்பூ வந்து ஒரு ஸ்பூன் பாலில் வந்து போட்டு நல்லா ஊற வச்சுக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி வந்து நல்லா எல்லோ கலரில் வரும். ஏன்னா அந்த எசன்ஸ் வந்து நல்லா கலந்து உங்களுக்கு சூப்பராக கிடைக்கும். அதுக்காக தான் நான் ஊற வச்சுக்கிட்டேன். நீங்களும் அந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதெல்லாம் வச்சு தான் நம்ம வந்து ஒரு சோப் ரெடி பண்ண போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம். அதில் கொஞ்சமாக தண்ணியை ஊற்றிக்கோங்க. இப்போது இந்த கோட் மில்க் சோப் இருக்குல்ல, இதை வந்து நம்ம இதில் போட்டுக்கலாம். ஏன்னா கிளாஸில் நம்ம பண்ண முடியாது. இந்த கோட் மில்க் சோப்பை இந்த பாத்திரத்தில் நான் வச்சு இதுக்குள்ளே வைக்கிறேன். வாட்டரோட ஸ்டீமில் வந்து இந்த சோப் வந்து நல்லா உருகிடும். ஸோ நீங்கள் அதை வந்து கொஞ்சம் கிண்டிகிட்டே இருங்க. நீங்கள் பாருங்கள், தண்ணி வந்து கொதிக்க கொதிக்க சோப் வந்து நல்லா உருகிடுச்சு பாருங்கள். இருந்தாலும் கட்டி கட்டியாக எங்குமே இருக்கக்கூடாது. அதுக்காக நான் நல்லா அதை வந்து கிண்டி விட்டுக்கிறேன். நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ வந்து நான் ஆஃப் பண்ணிடுறேன் கேஸை. ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி ட்ரே எடுத்துக்கோங்க. இப்போது நம்ம வந்து பாலில் ஊற வச்சோல இந்த குங்குமப்பூவை இதில் நம்ம ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போது உங்களுக்கு எந்த ஷேப் பிடிக்குதோ அந்த ஷேப்பில் வந்து இந்த சோப்பை நம்ம ஊற்றிக்கலாம். நான் வந்து ஹார்ட் ஷேப்பில் ஊற்றிக்கிறேன். நான் ஊற்றிட்டேன். இப்போ வந்து ஒரு 30 minutes வந்து நம்ம இதை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நம்ம எடுக்கலாம். சூப்பரான ஒரு சோப் உங்களுக்கு பார்க்க போகிறீங்க. அப்போ இது 30 minutes வந்து நான் வச்சுட்டு எப்படி இருக்குது நான் உங்களுக்கு காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ், 30 minutes ஆயிடுச்சு. நான் ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்துட்டேன். இது உங்கள் முன்னாடியே நான் இதை ஓப்பன் பண்ணி காட்டுறேன். பாருங்கள், சூப்பராக வந்திருக்கா? இந்த சோப் தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு சாஃப்ரான் ரொம்ப பிடிக்கும். அதனால தான் நான் இதை யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு சாஃப்ரான் மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வேறு எதுனா உங்களுக்கு ஃப்ளேவர் பிடிக்குது, எனக்கு வந்து ஃப்ரூட் வந்து ரொம்ப பிடிக்கும் அப்படின்னாலும் நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச ஃப்ரூட்டை வந்து நல்லா மிக்ஸியில் அரைச்சி அதோட இந்த சோப்போட மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி நீங்கள் பண்ணுங்கள். இல்லை உங்களுக்கு வந்து ஆலோவேரா அந்த மாதிரி பிடிச்சாலும் சேம் ப்ரொசீஜர் வந்து இதே மாதிரி தான் நீங்கள் பண்ண போகிறீங்க. இந்த மாதிரி நீங்கள் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணலாம். இது நீங்கள் மட்டும் இல்லாமல் உங்கள் குழந்தைகள் கூட நீங்கள் செஞ்சு கொடுங்க. ரொம்ப ரொம்ப நல்லது. இதில் எந்த கெமிக்கலும் இல்லை. ஸோ நம்ம கைப்பாடாக நம்ம செஞ்சில் ஒரு பெரிய திருப்தி இருக்குது. இல்லை ஜெஸ்ஸி, எனக்கு நீங்கள் அதையும் நீங்கள் செஞ்சு காட்டுங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்டை படித்து கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் நான் அதையும் நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ நேரம் என் வீடியோ பார்த்துக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் ஃபஸ்ட் டைம் என் வீடியோ நீங்கள் பார்த்துட்டுருக்கீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தொடர்ந்து என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னா பக்கத்துக்கு பெல் பட்டனே கிளிக் பண்ணிவிடுங்க. பார்த்துட்ருக்கும் போது எனக்கு ஒரு லைக் கொடுத்துடுங்க. எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் என்ன டவுட் இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்டுக்கு நான் ரிப்ளை பண்ணுவேன். இன்னும் ஒரு சூப்பரான பியூட்டி டிப்பில் உங்களை நான் பார்க்குறேன். அண்ட் பை ஃப்ரம் ஜெஸ்ஸி. லவ் யூ கைஸ். டேக் கேர். பை பை.